புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கு இந்த எழுச்சியின்மையை பிரச்சனையை நீக்குவதற்காகவே 5 வருடம் 10 வருடமாக விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டு என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேன். அவர்கள் அனைவருக்குமே 5 பழச்சாறுகள், அதாவது 5 நாட்கள் 5 பழச்சாறுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு உணவு பட்டியலை பொதுவாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மருந்துகள் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த பழச்சாறுகளையும் உணவுகளையும் அவர்கள் சாப்பிடும்போது அவர்களுடைய அந்த ஆண்மை குறைவு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு காவல்துறை அதிகாரி என்னை பார்க்க வந்திருந்தார். ரொம்ப சின்ன வயசு, 30 வயசு தான். அவர் மனதில் வந்து ஒரு பதட்டம், எப்பொழுதோ விளையாடும் போது ஒரு டைமில் அவருக்கு ஆண்குடியில் ஒரு காயம் பட்டிருக்கு. அவர் மனைவியை அவரால் திருப்திப்படுத்த முடியவில்லை. ஏன்னா வந்து ஒரு தாம்பத்தியம் ஆரம்பிக்கும் போதே உடனே வந்து ஆண்குறி நீட்சி அடைவதில்லை. நிறைய மருத்துவ பரிசோதனைகள்லாம் செஞ்சிட்டேன், எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு விவாகரத்து வரை சென்று விட்டது, பயமாக இருக்குது அப்படின்னு வந்தார். நான் அவருக்கு வந்து அதற்கான முறையான கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவருக்கு 5 பழச்சாறுகள் கொண்ட ஒரு சின்ன உணவு பட்டியல் மட்டும் தயார் செய்து, என்ன ஆனாலும் இந்த பழச்சாறுகளை காலை 6 மணி மாலை 6 மணி நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அடுத்த ஒரு 48 நாட்கள் சாப்பிட்ருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, சாப்பிட்டுட்டு என்னை வந்து ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவரை அனுப்பி வச்சேன். ஒரு மண்டலம் கழித்து அவரும் அவர் மனைவியும் மகிழ்ச்சியோடு வந்தாங்க, விவாகரத்தை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், இப்போ இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை, எல்லா வகையிலும் நாங்கள் பெட்டராக இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. அந்த 5 பழச்சாறுகளை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 5 நாட்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, 5 நாட்கள் 5 பழச்சாறுகள், ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய 5 பழச்சாறுகள். முதலாவது சோற்றுக்கற்றாழையுடைய சாறு. இந்த சோற்றுக்கற்றாழை சாறை போல வேகமாக ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களையும் சரி, நேரடியாக ஆண்குடிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் சரி தூண்டக்கூடிய ஒரு பழச்சாறே இல்லைன்னு சொல்லலாம். இது சாறு, பழச்சாறுகள் அப்படின்ற பொதுவான தலைப்பில் சொன்னாலும் ஆலோவேரா ஜூஸ். ஆலோவேரா ஜூஸ்னோடனே கடைக்கு போய் ஒரு பாட்டில் இருக்கிறத வாங்கி போட்டு குடிக்காதீங்க. சோற்றுக்கற்றாழையை வாங்கி வந்து அந்த சோற்றுக்கற்றாழையுடைய அந்த சாறு ஒரு 5 கிராம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு 100 மில்லி தண்ணீரை போட்டு நன்றாக கலந்து, தேவை என்றால் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து, காலை 6 மணிக்கு எழுந்த உடனேயே அதை சாப்பிடுங்க. ஒருவேளை அதை சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடைவது போல உங்களுக்கு சூழல் இருந்ததுன்னா தண்ணீருக்கு பதிலாக வெந்நீர் பயன்படுத்துங்க. ஸோ திங்கள் கிழமை காலை நீங்கள் சாப்பிட வேண்டியது சோற்றுக்கற்றாழையுடைய சாறு. 2ஆம் நாள் மாதுளைச்சாறு. எப்படி மாதுளைச்சாறு செய்யணும்? 1 மாதுளை பழம், 10 பேரீச்சை பழம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. 3 பொருட்கள், 3 நம்ம சமையல் அறையில் உள்ளது தான். 1 மாதுளை பழம், விதை நீக்கிய 10 பேரீச்சை பழம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 300 மில்லி வெந்நீர். இதை நல்லா மிக்சரில் போட்டு முதல்ல மாதுளை பழத்தை நல்லா அரைங்க, சாறை தனியாக பிரிச்சிடுங்க. அடுத்து பேரீச்சம்பழத்தில் கொஞ்சம் வெந்நீர் போட்டு அதை நல்லா அரைங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும், அதை எடுத்துங்க. அதே போல் கசகசாவையும் போட்டு நல்லா மைய அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆயிரும். வடிகட்டி எடுத்திருக்கக்கூடிய மாதுளை பழச்சாறில் இந்த பேரீச்சை அரைத்து வைத்திருக்கக்கூடிய விழுதையும் கசகசா அரைத்து வைத்திருக்கக்கூடிய விழுதையும் நன்றாக கலந்து இதை செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிடுங்க. 3வது புதன்கிழமை அன்று வாழைப்பழச்சாறு. நல்ல நாட்டு வாழைப்பழம், விதை இருக்கக்கூடிய ஹைபிரிட் இல்லாத வாழைப்பழம், 2 வாழைப்பழம் எடுத்துங்க. அது கூட ஒரு 300 மில்லி அல்லது 200 மில்லி சூடான பால். பால் பிடிக்கலைன்னா வெந்நீர் எடுத்துக்கலாம். இதை மிக்சரில் போட்டு நன்றாக மைய அரைத்து காலை 6 மணிக்கு, தேவைனா இதில் கொஞ்சம் தேனோ பனங்கற்கண்டோ கூட நீங்கள் தாராளமாக சுவைக்காக சேர்த்துக்கலாம். ஸோ 2 நாட்டு வாழைப்பழம், 200 மில்லி பால் அல்லது வெந்நீர், தேவைனா ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து மைய அரைத்து இதை காலை வெறும் வயிற்றில் ஒரு முறை, மாலை வெறும் வயிற்றில் ஒரு வேளை சாப்பிடணும். 5வது, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் முடிஞ்சது, 5வது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலை 1 கைப்பிடி அருகம்புல், 1 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பொருட்கள் தான். அருகம்புல் 1 கைப்பிடி, நமக்கு பொதுவாக கடைகள்லாம் இன்றைக்கி அருகம்புல் கிடைக்கும், 1 கைப்பிடி அருகம்புல் எடுங்க, சின்ன சின்னதாக அதை வெட்டி போடுங்க.
தேங்காய் ஒரு துண்டு நல்லா சுண்டு வர அளவுக்கு தேங்காவை போடுங்க. ஜீரகம் வீட்டில் இருக்கிறத ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஒரு 200 மில்லி வெந்நீர் அதில் போடுங்க. நல்லா மையா அரைங்க, வடிகட்டுங்க, நல்ல ஜூஸ் கிடைக்கும். இதை காலை ஒரு வேளை 6 மணிக்கு, மாலை ஒரு வேளை 6 மணிக்கு. 5 பழச்சாறுகள், இது 5 சாறுகள், பழச்சாறுகள்ங்கிற பேரில் சொல்லுவோம். 5 பழச்சாறுகள், திங்கள் 1, செவ்வாய் 1, புதன் 1, வியாழன் 1, வெள்ளி 1. இந்த 5 பழச்சாறுகளை நீங்கள் வந்து ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஆண்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. 48 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய ஒரு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட எரெக்ஷன் எப்படி இருந்தது, எவ்வளவு நேரம் உங்களால் ஒரு ஆரோக்கியமாக தாம்பத்தியம் வைக்க முடிந்தது, தாம்பத்தியம் வைத்த பிறகு உங்களுடைய சோர்வு எப்படி இருந்தது, ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாம்பத்தியம் உங்களால் வைக்க முடிந்ததுன்னு பாருங்கள். 48 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை நீங்கள் கணக்கீடு செய்து பாருங்கள். 100% உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் மனைவியையும் சுலபமாக திருப்திப்படுத்துவதற்கு உங்களுக்கு இது உதவி செய்யும். 1000 கணக்கில் செலவு செய்து மருந்துகள் வாங்கி சாப்பிடுவதை விட சுலபமாக இந்த 5 வகையான சாறுகளை நீங்கள் உபயோகப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.